இந்த ஒரு ஸ்டோரி கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டிவி வாங்கவே மாட்டேங்க அப்படி ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரினால தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும். ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவர் கால் பண்ணாரு, 65 inch டிவி லோக்கல் ஷாப்லேயே போய் வாங்கிட்டேன், சவுண்ட் பாரை மட்டும் கனெக்ட் பண்ண முடியல என்னன்னு வந்து பாரு அப்படின்னாரு. போய் பார்த்தா 65 inch நல்ல பெரிய டிவி, 43 inch டிவி என்ன ப்ரைஸில் வாங்குவோமோ அந்த ப்ரைஸுக்கு 65 inch டிவி வாங்கியிருக்காருன்னா பார்த்துக்குங்க. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவர் டிவியில் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா HDMI மூலியமாக கனெக்ட் பண்ண முடியாது. ரீசன், HDMI ஆர்க் சப்போர்ட் டிவியில் இல்லை. சரி, டேரெக்டாக ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ப்ளூடூத் லோட் ஆகிட்டே இருக்குது, சவுண்ட் பாரை ஃபைண்ட் அவுட்டே பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலாக நார்மலாக ஆக்ஸ் கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணேன். டிவி பார்க்கறதுக்கு செம வைப்ரண்ட்டான கலரில் இருக்குது, சுத்தமாக ஷார்ப்னஸ்ஸே இல்லை டிவி பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி அந்த டிவியில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ அவரே ரொம்ப வருத்தப்பட்டார், முன்னாடியே உன்ட்ட கேட்டிருக்கலாம் போலையப்பா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு புது டிவி வாங்கணும் அப்படின்னா, நல்ல பட்ஜெட்டில் எப்படி ஒரு சூப்பரான டிவி வாங்குறதுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதே பட்ஜெட் தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு லோ ப்ரைஸில் ஒரு டிவியை வாங்கிடும் அப்படின்ட்டு மொபைல் மாதிரி வாங்கிட்டு வந்துருவாங்க. பட் ரியல் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம், டிவியெல்லாம் ஒன்ஸ் வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்னா என்னமே வராது, திருப்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கூட டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல பட்ஜெட் அப்படின்றது ப்ரோ அதிக காசு கொடுத்தா வாங்கணும்னு சொல்கிறீங்கன்றதெல்லாம் கிடையாது. 65 inch டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். 43 inch டிவியை கம்பேர் பண்ணும்போது அதுக்குன்னு 43 inch டிவி வந்து வாங்கக்கூடாது. உங்களுக்கு 65 inch டிவி தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையே சூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பட்ஜெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பிராண்டில் நம்ம வாங்கலான்றதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இப்போ சோனி சாம்சங் மாதிரியான பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருக்கும். அதுவே இதே 65 inch டிவி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ வியூ மாதிரியான பிராண்ட்லாம் வந்துட்டு சோனியை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ப்ரைஸ் கம்மியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த பட்ஜெட்டுக்கு எந்த பிராண்டு சூஸ் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி கூட நீங்கள் பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எம்ஐலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 65 inch டிவி வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 65 பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க ப்ரீமியமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும் எந்த ஒரு லேக் இல்லாமல் அந்த கலர் சேச்சுரேஷன் ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் கொடுத்தது. அதுவே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் செக் பண்ண 65 inch டிவி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கே பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒர்த்தாக இருந்தாலும் கூட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிற ஃபீலே வந்து இல்லை, ஏதோ ஒரு குறை இருந்துட்டு இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பெரிய பிராண்டாக போகாமல் சைனீஸ் பிராண்ட் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அவங்க பிராண்ட்லேயே டாப் எண்டில் என்ன இருக்குன்றத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சின்ன டிவில இருந்து 43 போகும்போது பெருசாக தெரிஞ்சது, இப்போ 43 சின்னதாக தெரியுது, அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்குவோம், 50 inch டிவி வாங்கும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு 43 inch டிவி இருந்தது இப்போ 55 மாறுற அப்படின்லாம் வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக உங்கள் ரூமோட சைஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிவியே வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெட்ரூமுக்கு இல்லை பேச்சுலராக இருக்கீங்க, சின்ன ரூமாக இருக்குது அங்கெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டிவியோட சைஸும் சின்னதாக இருக்கணும். ஹாலோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டிவியோட சைஸுமே பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குன்னு சின்ன கால்குலேஷன் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக 32 inch டிவி அப்படின்னும் போது ஒரு 4-5 feet வரைக்கும் இருக்கலாம், அதுவே ஒரு 40-43 inch டிவி அப்படின்னா 5-6 feet இருக்கலாம். சப்போஸ் உங்கள் டிவி வந்து 50-55 inch இருக்குது அப்படின்னும் போது 6-7 feet வரைக்கும், இதுவே 65 inch டிவினா 7-8 feet வரைக்கும் உங்களுக்கு போகும். சப்போஸ் 75 வாங்குறீங்க அப்படின்னும் போது ஹாலெலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். இதனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, சின்ன ரூமில் 65 inch டிவி வச்சு பார்க்கக்கூடாதுன்னா அப்படி பார்க்கும்போது நார்மலாக டிவி சைஸ் பெருசாக இருக்கும், நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பீங்க, ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த கார்னரில் ஓட ஆரம்பிச்சானா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி உங்கள் கண்ணு ஃபாலோ பண்ணி அந்த கார்னருக்கு போகிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு வந்து கவர் ஆகாது. அண்ட் அதே மாதிரி பிக்சல்ஸ்லாம் அப்படியே கட்டங்கட்டமாக இருக்கிறதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு ஃபுல் வியூவில் ஷார்ப்பாக கிளாரிட்டியாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு பெட்டராக இருக்காது. நான் சொன்ன டிஸ்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு இருக்கிற டவுட்டு, டிவியோட சைஸ் வந்து லென்த் வித்து பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு 55 inch டிவி இந்த மாதிரிலாம் சொல்கிறோமான்னு கேட்டிங்கன்னா டயகனல் பேஸ் பண்ணி தான், அதாவது டிவியோட இந்த கார்னர்லேருந்து ஆப்போசிட் கார்னர் வரைக்கும் நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைஸ் இருக்குமோ அதுதான் வந்து 55 inch டிவி 65 inch டிவி. இதே மாதிரி தான் மொபைலோட சைஸுமே வந்து டயகனலாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் பட்ஜெட்டை எகிற வைக்கிறது டிவி டிஸ்பிளேயோட டைப் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 different டைப் இருக்குது, எல்இடி, QLED, OLED 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக இந்த எல்இடின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான். எல்சிடியில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் காட்டுற மாதிரி எல்லா ஃபில்டரும் சேமாக தான் இருக்கும், கடைசியாக வரக்கூடிய இந்த ஃப்ளோரசன் டியூபுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஆகுது எல்சிடிக்கும் எல்இடிக்கும். பட் இப்போ மோஸ்ட்லி மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா டிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டிவின்னு தான் சொல்கிறாங்க. பட் அது பேசிக்காக டெக்னாலஜி படி பார்க்கும்போது எல்சிடி டிவி தான். இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எந்த டிவி தான் ப்ரோ சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி பட்ஜெட்ல வரக்கூடிய எல்லா டிவியும் பாத்தீங்க அப்படின்னா எல்இடி டிவி தான் வந்து இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு பிரைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓஎல்இடி டிவி தான் வந்து போய் ஆகணும். ஓஎல்இடி டிவியும் எல்இடி டிவியும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓஎல்இடி டிவி இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கா அப்படின்ட்டு. ரீசன், நம்ம போன்ல எப்படி எல்சிடி டிஸ்பிளே அமோலெட் டிஸ்பிளேக்கு டிஃபரன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஃபரெண்ட் தான் இதுலயுமே வந்து வருது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஓஎல்இடி டிஸ்பிளேயோட ஒவ்வொரு பிக்சலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைட் வந்து இருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா நல்ல டீப்பான பிளாக் கிடைக்கும், சேச்சுரேஷன் லெவல் பெஸ்டா இருக்கும், ஓவரால டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் டாப் எண்ட்ல இருக்கும். சோ பிரைஸ் அதிகமா கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு மிட்ல ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்லயும் இருக்கணும், அதே சமயம் குவாலிட்டி வைஸும் எனக்கு ஓஎல்இடி மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்இடி டிவி ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுவே ஓஎல்இடி டிவி வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கியூஎல்இடி டிவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். பட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஓஎல்இடி டிவி வந்து ரீச் பண்ணிடுவாங்க, எல்சிடியை விட ஒரு பெஸ்டான டிஸ்பிளே இருக்கும். ஓஎல்இடியில கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்காட்டி கூட ஒரு பெஸ்டான பிளாக் வந்து கியூஎல்இடியில வந்து கிடைக்கும். இதை விட இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கு கியூஎல்இடியிலேயே பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல எல்லாம் நியோ கியூஎல்இடின்னு கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி சோனிலயுமே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க நார்மலா வரக்கூடிய கியூஎல்இடியில வரக்கூடிய அந்த பேக் லைட்டோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சு நிறைய லைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது QLED விட பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் QLED விட. இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் நீங்க முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட், டிவியோட ரெசல்யூஷன்ல ஒரு சிலர் வந்து ஏமாந்துடுறாங்க. டிவியோட பிக்சல் பாத்தீங்க அப்படின்னா 1080p தான் இருக்கும், அதே சமயம் சேல் பண்ற ஒரு சிலர் சொல்றது என்ன அப்படின்னா இதுல 4K சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் 4K ஃபைல எடுத்து மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளே ஆகும், ஆனா அதே சமயம் அவுட் புட் பாத்தீங்க அப்படின்னா 1080p தான் டிவி ஓடிட்டு இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் ஏமாறமா இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ரெசல்யூஷன் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 32-inch டிவியில பாத்தீங்க அப்படின்னா ரெடி ஹெச்டி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, அதை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் காசு அதிகம் போட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் 43-inch மேக்ஸிமம் சைஸ் போகிற வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 4K அல்ட்ரா ஹெச்டியில் வந்துட்டு ரெசல்யூஷன் சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். போனோடனே 4K டிவி கொடுங்கன்னு கேட்டுருங்க, ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் அதே மாதிரி சூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 8K நிறைய டிவி வந்துருச்சு, பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹையாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி 8K கண்டென்ட்டும் அதிகமாக வந்து கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 8K டிவி வாங்குறது வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது, காஸ்ட் வைஸ் தான் ரொம்ப அதிகமாகும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம OTT பிளாட்ஃபார்ம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் பிரைமா இருக்கட்டும், அதுல மேல பாத்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ உங்களோட டிவிலையும் டால்பி விஷன் HDR சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் டால்பி விஷன் கண்டென்ட்லாம் உங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும், HDR கண்டென்ட்லாம் வியூ பண்ணலாம். இல்லாட்டி பார்க்கவே முடியாது அந்த மூவின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம், பட் அந்த டால்பி விஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. HDR இருக்கக்கூடிய டிவியில யூடியூப்ல HDR வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் அக்யூரேசி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் இல்லாத டிவியில பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. அதனால இப்ப வரக்கூடிய டிவியில எல்லாத்துலயுமே HDR சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி தான். அதுக்குன்னு டால்பி விஷன் இல்ல இந்த டிவி நான் சூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இப்ப ரீசெண்டா வரக்கூடிய டிவில எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வேற லெவல், அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னாங்க. நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணும்போது சூப்பர்னு தோணுச்சு, அப்புறம் பெரிய லெவல்ல யூஸ் பண்றதே இல்ல. குறிப்பா நீங்க ரிமோட்டே டச் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா டிவிலேயே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்துட்டு வாய்ஸ் மூலியமாயே ஹே கூகுள் அந்த மாதிரிலாம் சொன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு அதுலேயே சாங் கேட்குற மாதிரிலாம் இருக்கு. பட் அந்த ஆப்ஷன்லாம் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். பெரிய லெவல்ல வந்து அது யூஸ் இல்லை, நம்ம ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்கோம், சில டைம் கேட்க மாட்டேங்குது, வேற ஏதாவது பேசும்போது அது வந்து ஆக்டிவ் ஆயிருது, இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் OS அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப ஆண்ட்ராய்ட் டிவி OS இருந்தது, இப்ப கூகுள் டிவி OS சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இப்ப சேஞ்ச் பண்ணி எல்லா டிவிலையும் வருது. அதை தாண்டி சாம்சங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா அவங்களோட டைசன் OS வச்சிருக்காங்க, எல்ஜியில பாத்தீங்க அப்படின்னா வெப் OS வச்சிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதுவும் சாம்சங் எல்ஜில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி. பட் அதுல ஒரு சில ஃபீச்சர் தான் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேமிங் ஃபீச்சர்ஸ் மாதிரி தான். கூகுள் டிவி OS பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எம்ஐல எல்லாம் இந்த பேட்ச் வால்லாம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு லான்ச்சர் மாதிரி தான். சோ அது வேணா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். மோஸ்ட்லி பிராண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிவி OS தான் யூஸ் பண்றாங்க. நம்ம டைரக்டா போய் பிளே ஸ்டோர்லயே போயிட்டு வேணுன்ற ஆப் எல்லாத்தையுமே OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்க எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்றனால இந்த கூகுள் டிவி OS எல்லாம் இல்லாம நார்மலா வாங்கிட்டு வந்துருவாங்க. ஷாப்ல உள்ள ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இதுல நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் யூடியூப் எல்லாமே டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணி இருக்கு சார், நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னுவாங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆப்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அப்டேட்டும் பண்ண முடியாது, HD வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும்,
முடியும், ஃபுல் ஹெச்டியில கூட வீடியோஸ் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஆப்லாம் வந்து ஃபிளெக்சிபிளாக இன்ஸ்டால் பண்ணுறது கூட பிளே ஸ்டோர் இருக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கூகுள் டிவி ஒய்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சின்ன டிவியாக இருக்குது அப்படின்னா 20 வாட்ஸ்னு கொடுப்பாங்க, பெரிய டிவியாக இருந்தால் 40 வாட்ஸ், இந்த மாதிரி பிராண்டை தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதுலேயும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட வாங்கி வச்சிங்க அப்படின்னா தான் டிவி பார்க்கறதுக்கான ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நீங்கள் வாங்கக்கூடிய சவுண்ட் பாரில் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கின்ற பட்சத்தில், டிவியில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் டால்பி அட்மோஸ் கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆடியோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்காது. அதனால் கண்டிப்பாக டிவியில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சவுண்ட் பார்லையுமே வந்து செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது, சோனி, சாம்சங், ஒன் பிளஸ், எல்ஜி இந்த மாதிரியான டிவிலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியாக இருக்கு. ஆனால் அதே சமயம் பட்ஜெட் செம்ம கம்மியாக பண்ணும் அப்படின்றதுக்காகவே எம்ஐயில் ரியல்மியில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய டிவியோட பில்டு குவாலிட்டி வந்து ஓகேவா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதே சமயம் எம்ஐயில் எல்லாம் கொஞ்சம் அதிக ரேட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னும் போது பில்டு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பில்டு குவாலிட்டியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய யூடியூப் பிளாகர்ஸ்லாம் கூட ரிவ்யூலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். சப்போஸ் ஆஃப்லைன் மார்க்கெட்லாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா தூரமாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி டேரெக்டாக டிவியை பார்த்து மட்டும் சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்களா மெட்டலில் கொடுக்குறாங்களா இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான பில்டு குவாலிட்டியில் டிவியை சூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் டிவியில் கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நார்மல் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் இந்த கேமரை டார்கெட் பண்ணி லான்ச் ஆகக்கூடிய டிவிலெலாம் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட், வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். இன்புட் லேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டில் வந்து டிவி வாங்கணும்னு சொல்கிறதுக்கான ரீசனே அவங்களோட சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய லொக்கேஷனில் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாரண்டி நம்ம கிளைம் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வாரண்டின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தோணிருக்கும், ப்ரோ டிவியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா எதாச்சும் சொல்லி மழுப்புறதுக்கு தான் ப்ரோ பார்க்குறாங்கன்றது எனக்கு புரியுது. பட் அந்த விஷயம் வந்துட்டு சில டைம் நம்ம கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணி புஷ் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வாரண்டிக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிராண்டடாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ லோக்கல்லேயே நிறைய நல்ல டிவிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த டிவி கூட வாங்கலாம். இந்த வீடியோவில் நிறைய கதை சொல்லி லாங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்த எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டு லிட்டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.